செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அவர் பிறந்த நாளாக இருக்கின்றபடியால் திருச்சபை அதை மகிழ்விக்கின்றது, ஊக்குவிக்கின்றது. தொடர்ச்சியாக சிந்தனையாக ஒரு பெந்தகோஸ்தே போதகர் அன்னை மரியாளை குறித்து ஒரு நாள் தனது போதனை கூட்டத்தில், அன்னை மரியாள் முட்டை ஒட்டினை போன்றவர், இயேசு முட்டை கருவை போன்றவர். அதாவது அன்னை மரியாள் அந்த முட்டையை பாதுகாக்கிற, அந்த கருவை பாதுகாக்கிறவரே தவிர அவர் கருவல்ல என்று சொல்லி தன்னுடைய போதனையிலே குறிப்பிட்டார். நமக்கு முட்டை தான் கருவையோ தான் தேவையை ஒழிய முட்டை ஓடு அல்ல என்று தெளிவாக படித்து பேசினார். அதே நாள் மாலை திடீரென்று ஒரு மருத்துவமனைக்கு ஓடினார். அவரை வழிமறித்து பேசிய நபர் என்ன இப்படி அவசரம் என்று கேட்டபோது, என் அன்னை மருத்துவமனையில் நெஞ்சு வலியால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக செல்கின்றேன் என்று பதில் சொன்னார். அதை கேட்ட அந்த நபர், முட்டை ஓட்டிற்காக ஏன் இப்படி அவலப்படுகிறீர்கள், அக்கறைப்படுகிறீர்கள், அது வெறும் முட்டை ஓடுதானே, கருவல்லவே என்று நச்சென்று கேட்டு வைத்தார். அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் கூட்டத்திலே அன்னமரியாளை முட்டை ஓடு போன்றவர் என்று சொல்லி வர்ணித்திருந்தார் என்று தன்னுடைய தாய்க்கு ஒரு அவலம் வந்தவுடன் ஓடோடி செல்லுகின்றார் இவர். வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும். வாழ்வாக்கப்பட இயலாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். வாழ்வாக்கப்படாத வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டாம். வார்த்தை ஜாலங்களால் ஏமாற்றும் இவ்வுலகில் நாமும் ஏமாறி போனோம். விளம்பரத்திற்காக பல வேளைகளில் வியாபார பொருளாகிய கொடுக்கிறோம். போலிகளை கண்டு ஏறாமல், போலிகளாக வாழாமல், வாழ்வில் அனுபவித்த வார்த்தைகளை மட்டுமே உச்சரிப்போம். அதுவே நமக்கு ஜீவன் தரும், வாழ்வு தரும் வார்த்தையாக, ஆவியாக இருக்கின்றது. தந்தையாம் கடவுளின் திருவுலகத்தை நிறைவேற்றுவதே இயேசுவின் திருவுலகம் என்பதை நாம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே காண்கிறோம் என்பதனை செவ்வனே தம் பகிரங்க வாழ்வால் நிறைவேற்றினார் இயேசு. பெற்றோர் கிறிஸ்தவர் என்பதால், விவிலியம் தினமும் படிப்பதால், நோயிலிருந்து விடுதலை பெற்றதால் நாம் கிறிஸ்துவின் தாயும் சகோதரரும் ஆக முடியாது. திருமுழுக்கினால் மட்டுமே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளானோம். ஆனால் கிறிஸ்துவை தினமும் ஏற்றுக்கொண்டு வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து புது வாழ்வுக்கு செல்லும் போது, இயேசுவின் திட்டத்தை தன் வாழ்வில் செயல்படுத்தும் போது, நாம் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் பிள்ளைகளாகவும் உறவினர்களாகவும் ஆகின்றோம். நாம் என்ன செய்கின்றோம் என்பதை உலகம் பார்க்கின்றது. ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம், யாருக்காக வாழ்கின்றோம் என்பதை கடவுள் பார்க்கின்றார். இயேசுவுக்கேற்ற வாழ்க்கை வாழ நாம் நம்மையே தயாரிப்போம். நமக்காக வந்த இயேசுவை பிறருக்கும் கொடுப்போம். இதுவே நச்செய்தியின் தூதுரைக்கும் பணியுமாகும். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ்மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, மிக்க மிக நன்றி அண்ணா, தொடர்ந்துள்ளோம். நன்றி, வணக்கம். பாருங்கள், யார் வணக்கம். இனிய காலம் சாவனுக்கும், கலைவாணி மோகனுக்கும், நடாமோனவர்களுக்கும், அனைத்து பாமர்களுக்கும் இது எங்கள் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றியும் என்று தியானுடைய சொல். இன்று பொதுக்காலத்தின் 25ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 7068வது அக்கமாகும். கிறிஸ்த நற்சிந்தனை. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று இயேசு கூறுகின்றார். அப்படியானால் அன்னமரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் இறை வார்த்தை கேட்டிருந்தும் அனுசரித்திருந்திருப்பார்கள். இயேசுவின் போதனையில் உண்மை இல்லை என்றும், அவர் பாவிகளோடும் சமூகத்தில் புறம் தள்ளப்பட்டவர்களோடும் உணவு அருந்தியதால் இயேசு பெரும் தீனிக்கார் என்றும், பேய்களில் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்றும், நற்செய்தி நற்செயல்களை நம்பாமல் இவரை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினார்கள். இதனால் தான் அன்னமரியாள் தன் மகனுக்கு இதன் நிகழக்கூடாது என்று நினைத்து கூட்டிச் செல்ல நின்று காத்திருந்தார். இயேசு இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு தன் தாய்க்கு மட்டும் பாடம் போட்டாமல் தன் சீடர்களுக்கும் நிகழ்வு மூலம் பாடம் கற்பித்தார். எனவே உலகில் வாழும் மனிதர்கள்
இறைவனை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். அவரின் வார்த்தையின்படி வாழ்வது அவசியம். எனவே நம் வாழ்வில் இலட்சிய வாழ்வு கொண்டவர்களாக அதனை அடைய நம்மிடமுள்ள உலக பற்றுகளை அகற்ற முயற்சிப்போம். எனவே நாமும் இறைவார்த்தை கேட்டு அதனுடைய செயற்பட்டு வாழ்ந்து ஆசீர் கொடுப்போமாக. நீபவன் குரல் கேட்டு கூடுடும் மந்தையாக, இறைவானுன் குரல் கேட்டு கூடினோம் ஒன்றாக. பெருங்குருவும் இறையன்பும் சுதனின் அறிந்தோம், திருமகனின் குருகுலமாய் இங்கு நிற்கின்றோம். நீ என்றும் எம்மை மறவா நிலைதனைந்தருளும், யாமன்று நிலை பெரியார் நெறியையும் தந்தருளும். ஆசையுடன் அழைப்பீற்று தேவா விரைந்தோமே, ஆர்வமுடன் உம்மரசில் உழைத்திட வந்தோமே. நன்றி வணக்கம் கலைவாணிங்க. வணக்கம் மாணி. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி, வணக்கம் நன்றி வணக்கம். தொடர்ந்து பதிவில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். பொரிச்சொல் காலை சிந்தனை. ஓகே, வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் மாமியார்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1489 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இயேசு உறவை பற்றியும் எது உண்மையான உறவு என்பது பற்றியும் விளக்கம் தருகின்றார். உண்மையான உறவு என்றால் என்ன? அது ஒத்த சிந்தனை உள்ளவர்களின் உறவு, இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பரந்துபட்ட உறவு. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தன்னோடு இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற உறவு. ஒரு காலத்தில் உறவு என்பது அனைவராலும் மதிக்க தகுந்த அனுபவிக்க தகுந்த ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைய நவீன கால மனிதர்கள் உறவுகளை இரண்டாம் பட்சமாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு உறவுகளை சுருக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அது நல்லது என்பதுதான் இப்போதைய வாழும் மக்களின் எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு உறவுகளுக்கு அழுத்தம் கொடுக்க நினைக்கின்றார். இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகின்ற உறவு இரத்த உறவோடு சம்பந்தப்பட்ட உறவு அல்ல, இது இதயபூர்வமான உறவு, கருத்தியல் சம்பந்தப்பட்ட உறவு, கொள்கைக்காக துணை நிற்கும் உறவு, வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளிலும் சங்கமமாகும் உறவு. இறையாட்சி என்னும் தனது லட்சியத்தில் பங்கு கொள்பவர்களுக்கு தாய் சகோதரன் என்ற பேட்டை அளிக்கும் இயேசு 12 வயதில் காணாமல் போன அவரை பெற்றோர்கள் தேடிச் சென்ற போது அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூறுவதன் மூலம் தனது லட்சியத்தை அவர் எவ்வாறு வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றார் என்பது புலனாகின்றது. இறையாட்சி பயணத்தில் நம்மையும் இணைத்து கொண்டு அவரில் நாமும் ஒரு குடும்பமாவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும்
இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் எல்லா இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வாணி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இனிய காலை வணக்கம். நவுளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் 798வது தொகுதி. தொகுதியாக ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு தொகுதியாக பிரித்து வைத்திருப்பார்கள். அந்த தொகுதிக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த தொகுதியில் ஒருவரை அந்த தொகுதிக்கு வாக்காளராக தெரிவு செய்வதற்கு 4-5 பேர் விண்ணப்பிப்பார்கள். அதில் அந்த அவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தமக்கு வாக்கு போடும்படி கேட்டுக்கொள்ளுவார்கள். இப்போது இலங்கையில் அதே போலத்தான் ஒவ்வொரு தொகுதியாக அந்த வாக்குப்பகுதியில் நடைபெற்று இப்போது புதிய ஒருவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பல தொகுதிகளில் வந்து ஒவ்வொரு தொகுதி சரியா போச்சு. இரவு செய்தி ஜம் பண்ணியதா? பொறிச்சொல் வந்துவிட்டது. சரி, நன்றி. இல்லை, செய்திகள் அவர் சொன்னது செய்தியா? சரி, நன்றி, வணக்கம். தொகுதி தொகுதி என்னதுன்னா தொகுதியாதா? சரி, ஓகே 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 ஓகே. தண்ணி எடுக்க போறதுக்குள்ள முடிச்சிட்டார் ஐயா. சரி, கால நேர சிந்தனை வாங்குவோம். தமிழக்கா, செல்வியக்கா? எனக்கு சிந்தனை என்ன வரவில்லை. நோ, பொது சிந்தனை. பொது சிந்தனை. செல்வி தேவதனால் வாங்க. வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் அனைவருக்கும். காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன தகாலங்காத்தில் ஏற்றிட்டு போறீங்க? புகை கக்க கக்க பின்னாடி புகை கக்குது. அப்படி என்ன ஏற்றிட்டு போறீங்க? சரக்கு கப், சரக்கு சரக்கு புகை வண்டி. கடவுளே, கொம்புகளோட நிலமா இருக்கணும். என்ன, நீங்களும் தண்ணி எடுக்க போறதுக்கு இடையில மாறினதான் நானும் எடுக்கணும். அதுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டு தரையில அப்ப தெரியும் நீங்கள் இல்லையே. பார்க்காமல் போடுவது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. இருக்கு, நாங்க என்ன கேள்வி என்று பார்க்காமலே போட்டு விட்டுட்டேன். நேற்று அவளோட நிகழ்ச்சியில முதலாவது கேள்வி வரையிலேன்னு ரெண்டாவது கேள்வி வந்துட்டு கன நேரமா அந்த கேள்வி அப்படியே நின்றது. அப்ப நான் பார்த்து போட்டு எனக்கு தெரியாது. நான் டக்கண்டு உடனே அந்த திருநெல்வேலிய போட்டு விட்டுட்டேன். என்ன கேள்வியான்னு தெரியாது. மூடில உண்டு, ஏதாவது உண்டு. அறிவு கிடைச்சி அம்மா. நீங்க சொன்னதானே மற்றவர்களுக்கு. ஏன் நிகழ்ச்சி அப்ப அது பிறகு இரவு நான் ஜோதிச்சுப்பேன். உண்மையில அது மிகப்பெரிய தவறாக இருக்குது. ஏனென்றால் என்ன கேள்வியாண்டு தெரியாமல் போட்டது. அது தவறா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அது தவறுது என்ன. கேள்வியும் பதிலும் வந்து கன நேரமா நின்றது அந்த கேள்வி. அப்ப சொல்லி கொண்டிருந்த ரெண்டாவது கேள்வி வந்துட்டு வந்துட்டு ரெண்டாவது கேள்வி இணைஞ்சிட்டு வந்து அரிசியா. அப்ப நான் இன்னைக்கு என்னடா, முதலாவது கேள்வி நாங்களும் நம்ம தெரியல, முதலாவது கேள்வி ஜம் பண்ணி ரெண்டாவது கேள்வியில இருந்து போறதானே. அப்ப நான் அதுதான், நான் அதை யோசிக்காம நான் என்ன கேள்வி என்று தெரியாது எங்க இருக்கிறேன் போட்டோன்னு நான் திருநெல்வேலி என்று போட்டேன். அப்ப கேள்வி 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 வந்தபடினாலே என்ன கேள்வி தெரியாது சொல்றீங்க. கேள்வி இல்ல, முதலாவது கேள்வி வந்திருந்தா தானே அதோட ஜாயின் பண்ண கேள்விதான் வாணி. முதலாவது கேள்வி தெரியும்,
அப்ப கேள்வி வேற இல்லையா? முதலாவது கேள்வி வேற இல்ல தான். என்ன கேள்வி என்று தெரியாது. முதலாவது கேள்வி எங்களுக்கு தெரியாதானே என்ன கேள்வி? அதோட சம்பந்தப்பட்டதான் போடுது. அது சரியோ தவறோ வாணி, அது எனக்கு அது அது சும்மா ஒரு கெஸ்ஸிங் ரெண்டு அப்படின்னு இல்ல, சும்மா அப்படி என்ன சொல்லலாம். ஆனா அதுல கேள்வி இல்ல அப்படின்னாலும் ஏதோ ஒன்று இப்ப சரிபல ஏண்டு வருந்தானே, கேள்வி இல்லாம ஏதோ ஒன்று ஒரு கெஸ்ஸிங்ல முதல்ல போற, அதுக்காக 30 கேள்வி அப்படி வர போற இல்ல தானே. அதான் நான் அது இல்ல போட்டது அதான் யோசிச்சேன், அப்படி போடாம என்ன நான் நினைச்சேன். இவ கேள்வி வந்துட்டு கேள்வி வந்துட்டு வந்து இணைப்புல இருக்கிறவ சொல்ல நான் நினைச்சேன். கேள்வி வந்துட்டு கேள்வி வந்துட்டு அந்த கத்தவன் நான் நினைச்சேன். முதலாவது கேள்வி போட்டுது அதை ரெண்டாவது கேள்வியில வந்துட்டு என்று போட்டு தான் என்ன நாங்கள் போய் திரும்பி திரும்பி தானே வந்த கேள்வி வரையலையன்னு திரும்பி போயிட்டு இதுக்குள்ள போய் திரும்பி வந்து அப்ப ரெண்டாவது கேள்வி வந்துட்டு அப்ப அது கனநேரம் நின்றது ரெண்டாவது கேள்வி. முதத்தரும் கனநேரம் நின்றது, கனநேரம் நின்றுட்டு தான் குறை அக்கா திரும்பி தான் பாருன்னு சொல்லிட்டு போனோம். அப்ப நான் அப்பா அமத்தி விட்டுட்டேன் கேள்வி அமத்தனா அமத்தினாதான் வருமோ வராதோ அமத்தி பண்ணாதான் இரவு யோசனை. அது அப்படித்தான், இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்ற சரியோ பிள்ளையோ அப்படி இல்லையாண்டா நாங்கள் கேள்வியையும் அப்படியே விடலாம் தானே. போ அனுப்பி விட்டா அடுத்த தரத்துல அது சில சில பேருக்கு அது தப்பாகவும் போகும் என்ன புற அனுப்பினம் ஐயோ பார்த்துட்டாக்கும் வந்துட்டாவாங்க என்னண்டு வாக்கு தெரியும் என்றும் அதுவும் ஒரு கெஸ்ஸிங் பேரு. அப்படி கெஸ்ஸிங் பண்ணியல அது சும்மா ஒரு ஒரு இதில் அனுப்பி சில நேரங்களே டைம் சாப்பிட்டு போகும், சில நேரம் அது வாசிக்காமலேயே நாங்கள் போடுறோம் சில இதுகளில். அப்போ அதுக்கு அப்படி சொல்ல இல்லாது ஒரு கெஸ்ஸிங்கெல்லாம் போய் இந்த 50 கேள்வி தெரிஞ்சா போடுறோம். இல்லை இது அந்த என்ன சொல்லுங்க அடுத்தது வந்து அந்த வானிலையில நாங்கள் நிற்கும் போதும் மற்ற பேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வேணும் என்று முதலே ஆரம்பத்திலேயே சொல்ல உணர்ந்திருங்க. அப்போ எல்லாம் இதாண்ட உடனே அது நாங்களும் தெரிஞ்சா போடுறோம் என்ன ஐயோ கேள்வி வந்துடுது கேள்வி வந்துடுது ரெண்டாவது வந்துடுது வந்துட்டோம்னா அது கரநேரம் நின்றது அந்த கேள்வி. அக்கா நான் நினைக்கேன் 50 அந்த மினிட்ஸ் இது கூட்டி வச்சிருந்துருக்கிறா போல இரண்டாவது கரநேரம் நின்றது அந்த கேள்வி. அப்புறம் அக்கா போட்டு வரணும்னு சொன்ன பிறகு தான் டக்கண்டு போனது அந்த கேள்வி. அந்த கேள்வியே 3 தரத்துக்கிட்ட வந்து நின்றது மறுவலருப்பு இது பார்த்தா தெரியும். அப்போ இதாச்சு அந்த அமைதியாக செய்யணும் வந்து நானா இருந்தாலும் தவறு இருந்தால் தவறு தானே வாங்கி பெரிய விஷயம் இதில் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு கேள்வி இப்ப அது இப்ப அதுக்காக இப்ப நான் வந்து சில நேரம் பெரிய கேள்விய போடுவீங்களோ பெரிய கேள்விய போடுவோம் இப்ப டைமையும் பார்க்கணும் அப்பட்டாரே அவன்தான் தருவேன் செய்யும் பொழுது எல்லாரும் வந்து காது கத்த எல்லாரும் சொன்ன உடனே அது ஐயோ கேள்வி வந்துடுது முதலாவது கல்வி போட்டுதான் கல்வி தெரியாது முதலாவது.